உங்க பேரு? குடும்பத்தில கொஞ்சம் வறட்சிகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வரும். தெய்வங்கள் இருந்துட்டாலுமே பீடபிணி எல்லாமே விலகும். ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பத்துல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியை பார்க்கலாம். சரிங்க சரிங்க. உங்க கடையில இப்ப என்னென்ன பெரிய மாடுங்க இருக்கு? பெரிய காளைங்க காமிங்க, அதுக்கடுத்து பெரிய பசு, அதுக்கடுத்து கொஞ்சம் தரமான கிடையறிங்க, அப்புறம் விற்கக்கூடிய காளைக்கண்ணு. உங்க கடையில எது பூச்சி காளைங்க? எங்க கடையில வந்து அந்த பெரிய காளை இருக்கு. சரி காமிங்க, உங்க கடையில இருக்க பூச்சி காளைங்களை காமிங்க. பூச்சி காளைங்க இதெல்லாம் காளை மாடா? பெரிய கால இது பொடிசு விட்டுருங்க. அப்படி பிடிங்க, அந்த கொம்ப பிடிக்க முடியுமா உங்களால? மண்டைய தட்டட்டும் லைட்டா. சரி, அது இருக்கிறதுல அதான் பெரிய பூச்சிக்காலா. அதே நம்மளுக்கு வந்து பெரிய பூச்சிக்காலா. என்ன பல்லு சேர்ந்த மாடுங்களா? பல்லு ஆறு பல்லு போட்டு கடை சேர்ந்துருச்சு. கடை சேர்ந்துருச்சு. கடை சேர்ந்துருச்சு. சரி, இப்ப இந்த போர்க்கண்டு வந்து இப்ப வந்து நாலு பல்லு போட்டிருக்கு. நாலு பல்லு போட்ட கண்டு? நாலு பல்லு போட்ட கண்டு. இதை இப்ப வந்து நாங்க விட்டுருக்கோம். இப்பதான் காலையில தாவது. ஆமா, இப்பதான் காலையே வந்து மாட்டல. சரி சரி. செம்போர் கண்டு ஒண்ணு இருக்கு, இந்த செம்போர் கண்டு இப்ப விட்டுருக்கோம். இருங்க கொஞ்சம் விளக்கிட்டு காமி. செம்போர் கண்டு நல்லா தெரியல எனக்கு. இல்ல இல்ல, கேமரால நல்லா தெரியல. விட்டுருங்க விட்டுருங்க, இப்ப சரியா தெரியும். இப்ப என்ன ரெண்டு பல்லு ஆயாது? இது என்ன ரெண்டு பல்லு கண்ணு கண்ணு குட்டிங்களா? இனி பல்லு போடலையா? கொம்பெல்லாம் நல்லா வந்துருச்சுங்களே. இப்பதான் ரெண்டாவது மரியத்து வந்துருக்கு. இதெல்லாம் காலை பெருசான பெரிய காலையா வரும். உரு உடுக்கு தரமா உரு உடுக்கு. ஆமா, இதுல உங்க கடையில நான் பார்த்த இது என்னன்னா, மரக்கண்ணுங்க ரொம்ப கிடையாது. மரக்கண்டு இது வந்து பாரம்பரியா மயிலையும் கருமயிலையும் காரியும் வெள்ள பசுவையும் பரம்பரை. சரி, இப்போதைக்கு வந்து நம்ம அந்த போர் பாட்டுகளை கொண்டு வந்து உருவாக்கி இதுதான் ஜல்லிக்கு எடுப்ப தெரியுது. பச்சி நல்லா இருக்கு, பச்சி இருக்குன்னு சொல்லி இந்த போர்களை இப்ப ராவுறாங்க. அதனால இப்ப இந்த போர்க்காலையில நாங்க விட்டுருக்கோம். ஆமா ஆமா, யாரு என்ன கேக்குறாங்களோ அதுதான் நம்மளும் கொடுக்க முடியும். அதனால இப்ப விட்டுருக்கான். முன்னெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கருமயிலதான் பேமஸ். கருமயிலதான் பேமஸ். கருமயிலதான் பேமஸ். மாட்டுல வந்தாலும் அழகு, முன்னால போனாலும் சரி, பின்னால போனாலும் சரி அழகு. இன்னொரு பூச்சிக்காலம் அங்க வந்திருக்கீங்களா? அதான இன்னொரு கருமயில காலம். இது பெருசு. ஓ, அதான் நம்ம முத பாத்துக்கணும். இப்ப விட்டுருக்கான். இப்ப விட்டுருக்கீங்க. சரிங்க, நாலு பல்லு போட்டிருக்கு. நாலு பல்லு. இனி எனக்கு சரியா தெரியல போட்டோல, கொஞ்சம் விளக்கிட்டு காமிக்க முடியுமா? நல்லா தெரியுது. நான் ஒரு ஓரமா பார்த்தேன். மாடு தெரியணும் இல்லையா? இது சரியா தெரியுது. நாலு பல்லு போட்டிருக்கு. நாலு பல்லு தான் போட்டிருக்கான். நாலு பல்லு தான் போட்டிருக்கு. ஆடி ஆடி சிங்கம். இது ஆறு பல்லு போடும்போது இனி இத காட்டில ஒரு நாலு வரக்கட்ட எந்திரிக்கும். இனி கொஞ்சம் எட்டு பல்லாம் பல்லு சேர்றப்பெல்லாம் இனி ஒரு ஒரு கஜம் எந்திரிக்கும். ஒரு கஜம் எந்திரிக்கும். மாடுமே நல்லா ஒரு பார்வைக்கு நல்லா அமைப்பான மாடு. அதாவது தாய் நல்ல பால் சரமான மாடு. சரி சரி சரி.
உங்க கடையில இருக்க தரமான பெரிய மாடுங்க காமிங்க, பெரிய பசு மாடுங்க. உங்களுக்குன்னு தெரியும் இல்லையா மெயின் மாடுங்க எதாவது இருக்குன்ட்டு. உங்க கடையே லட்சணமா இருக்கிறது, லட்சணமா ஆ பசு அந்த பெரிய பசு. சரிங்க, பசு வாண்டா இந்த பசு நெருங்க யாருங்க. இது எத்தனை பிள்ளையா? பழு சேர்ந்த மாடு. இது வந்து பழு சேர்ந்துருச்சு, இது பழு சேர்ந்துருச்சு, அது வந்து பழு சேர்ந்துருச்சு. மயில பசு, மயில பசு. ஆமா இந்த கருமயில பசு. ஆஹா, இந்த கருமயில பசுவும் பழு சேர்ந்தது. ஆமா பழு சேர்ந்துருச்சு. எத்தனை இத்தியா இருக்கும் இந்த கருமயில பசு? இது வந்து அஞ்சு தீன் இருக்கு. அஞ்சு தீன் இருக்கு. அந்த பெரிய மாடு? அந்த பெரிய மாடு அஞ்சு தீன் இருக்கு. அஞ்சு தீன் இருக்கு. இனி ஒரு அஞ்சாறு ஈத்து இருக்கும். அது இன்னும் நாலஞ்சு தீக்கு இருக்கலாம், அதனால ஒண்ணும் இல்ல. இந்த மயில பசு அஞ்சு தீன் இருக்கு. இந்த மயில பசு அஞ்சு தீன் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் போங்க, எவ்வளோ உயரம் இருக்குன்னு பார்க்கணும் எனக்கு மாடு. ஏன்னா இந்த பக்கத்தில் உங்கள் கடையில் மாடுங்க வந்து கொஞ்சம் தரம் உயரம் நல்ல நல்ல தரமாக இருக்கு, உயரமாக இருக்கு. சரிங்க, இதெல்லாம் மயில கண்ணு மயில மாடுங்க. வேற வேற என்ன மாடுங்க இருக்கு? கரும் காரி, கருமயில, கருமையில. கருமையிலாம் இதெல்லாம் என்ன? ரெண்டு ஈத்து மூணு ஈத்தா? இது பத்தி தலையீத்து. இது தலையீத்து தானே? கொம்பு நல்லா பெருசா இருந்ததுனால ரெண்டு இருக்கு. அந்த செம்பூர்ல இப்போ ரெண்டு நாங்க உருவாக்கி இருக்கோம். சரிங்க, அந்த அந்த கொம்பு வளைஞ்சிருக்கு, அது என்ன மாடுங்க? அது செம்பூர். அது வந்து வயசு ஆயிடுச்சு அந்த மாடு. வயசு ஆயிடுச்சு. ஒரு செம்பூர் கண்டு ஒண்ணு இருக்கு. சரிங்க, அந்த அது கொம்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நல்ல கொடுமையான மாடு அது. வயசுலாம் நல்லா வெடிப்பா இருந்திருக்கும். வயசுல இன்னைக்கு எங்க போனாலுமே அதே முன்னுக்கு போகும். முன்னாடி பக்கத்துல போய் காமிங்க, இந்த பக்கத்துல கூட விலைக்கு விடுங்க இந்த மாடு. இது எத்தனை ஈடு தீண்ட மாடுங்க? இது வந்து ஏழு தீண்டிருக்கு. ஏழு ஈ தீண்டது? ஆமா ஏழு தீண்டால இன்னும் வேகம் குறையாது. வேகம் குறையல? வேகம் குறையாது. இப்ப நிக்காம தான் ஓடுது இல்லையா? சரிங்க சரிங்க. சரிங்க சரிங்க. அந்த மாடு தான் இது, இந்த மாடு தான். இருக்கட்டும் இருக்கட்டும், பால் குடிக்கட்டும். நிக்க மாட்டேங்குது. மாடெல்லாம் காலை டைப்ல தான் இருக்கு. இருக்கு. அடுத்த பட்டறைக்கு இருக்கு ஒரு 10 கிடரி வந்து மாட்டுல சேர்ந்துருச்சுன்னா ஒரு 10 கிழட்டு மாட்டுல பிரிச்சு வித்துக்குவோம். பிரிச்சு வித்துருவீங்க? இது மாதிரி கிடரிங்க காமிங்க உங்க கடையில உள்ளது. இப்பதான் பல்லு போட்டுருக்கு. இந்த கடையில இங்க பல்லு போடல. இதோ இது ரெண்டு, இது ரெண்டுமே இது பல்லு போட்டுருச்சு. இது பல்லு போட்ட கிடேரி. இது பல்லு போட்டது, இது பல்லு போடாதது. இது ரெண்டு பல்லு போட்டது. இந்த கிடேரிக்கு இப்ப வந்து 10 கிடேரி வந்து மாட்டுல சேர்ந்துருக்கு. அப்ப நீ ஒரு 10 மாட்ட தை மாசம் அங்கிட்டு பிரிச்சு விட்டோம். பிரிச்சு விட்டுருவீங்க வயசானது? ஆமா வயசானது. இந்த கிடேரி வந்து 10-15 கிடேரி வந்து மாட்டுல சேர்ந்துருக்கு. அதாவது போன பற்ற போன கண்ணுங்க இதெல்லாம் இதுல சேர்ந்துருச்சு, போன வருஷம் கண்ணுங்க. ஆமா மூணாம் வட்டம். மூணாம் வருஷம் இந்த கண்ணுங்க. மூணாவது வருஷம் இந்த கண்ணுங்க. ஆமா ஆமா, ரெண்டு பல்லு போடுறதுக்குனாலே மூணு வருஷம் ஆகினா தானே ரெண்டு பல்லு போடுறது. இது வந்து இதுக்கு அப்புறம் தான் போன வட்ட கிடையிறீங்க. எதுங்க போன வட்ட கிடை? இது வந்து போன வட்ட கிடையிறீங்க. இதெல்லாம் போன வட்ட கிடை. இத விட்டுட்டு இதை ஈன்றிருக்கு. இதை விட்டுட்டு இப்ப அந்த இந்த பொடி கண்டு, இந்த பொடி கண்டு வந்திருக்கு. இந்த கண்டுல ஈன்றிருக்கு. இதெல்லாம் எப்படியா கிடையிறீங்க? நல்ல கிடை. என்ன பொடி பொடி கிடையறியா இருந்தா நல்லா இருக்குது. ஆமா நல்லா இருக்கு. இது என்ன வந்து ரெண்டு பல்லு போட்டுருச்சு? ரெண்டு பல்லு போட்ட கண்டு. ரெண்டு பல்லு போட்ட கிடையறீங்க. சரிங்க சரிங்க. இது கிடையறீங்க. அப்புறம் விற்கக்கூடிய காளக்கண்ணுங்க என்னங்க? இதாக பார்த்தீங்களா, விற்கக்கூடிய காளாங்கண்டு தான் இருக்கு பார்த்தீங்களா. இந்த காளாங்கண்டு வந்து நம்ம கண்டு வந்து சோடி வந்து 20-25 ரூபாய் இந்த பட்டர கண்டுங்க. 25 ரூபாய் பால் மருந்து போனாலும் போனதே
பால் மறந்த கண்டுங்க. பால் மறந்த கண்டுங்க. இதெல்லாம் எத்தனை வயசியா இருக்கும்? இதெல்லாம் இப்ப ஒரு 6 மாசம் ஆகுது. இந்த கண்டு கொம்பு வந்துருச்சு. 6 மாசம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம மாடுகளுக்கு வந்து கொம்பு இருக்கு பாத்தீங்களா, அதனால அந்த கொம்பு இருக்கிற கண்டுகள காலைக்கு விட்டாலுமே அந்த கொம்பு எப்படி வளர்ந்து வருதோ அந்த மாதிரி கண்டுகள் கோடி வந்துரு. வேகமா கண்டுகளுக்கு உடனே எந்திரிச்சு உடனே வந்துடும். சரிங்க. இதுதான் இது இந்த கண்ணெல்லாம் இது தாயி. இது தாயி, அதோட கண்ணுதான் கூட நிக்குது. அந்த கொம்பு அம்புட்டு கொம்பு இருக்கிறதுக்கு இந்த அம்புட்டு கொம்பு வந்துருச்சா. இது தாயா இது பெருசாகும் போது இந்த காட்டுல கூட கொம்பு வரும். கூட கொம்பு வரும். காலமாடுங்க காலகண்ணுங்கிறது கூட வரும். சரிங்க. இன்னைக்கு இந்த கண்டு வந்து 25,000-30,000 ரூபாய் தான் இந்த கண்டுகளே. ஜோடி 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 ஜோடி. ஆமா ஆமா இந்த கண்ணுங்க. ஆமா இந்த கண்டுங்க. ஒத்த கண்ணா கேட்டாலும் கொடுப்பீங்க? ஆ ஒத்த கண்டு கேட்டாலும் கொடுப்போம். 15,000 ரூபா. சரி சரி. 16, 15, 14 இந்த அளவுல கொடுப்போம். சரிங்க. இது மாதிரி கொடுக்கக்கூடிய தரமான கண்ணுங்க, அப்புறம் ரெண்டு பல்லு போட்ட கண்ணுங்க கொடுக்குற மாதிரி இருக்கு. பல்லுன்னா ரெண்டு பல்லுன்னா இதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போர் கண்டுதே ரெண்டு பல்லுன்னு வச்சுக்கோங்க. இனி பல்லு போடல. சரி. வந்துச்சுன்னா ரெண்டு பல்லு போடுற பருவம் இந்த அளவுக்கு வந்துடும். சரிங்க. இது வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு சோடி வந்து இது வந்து 50,000 ரூபா தான். ஒரு கண்டு ஒண்ணு 25,000 போர்னா முன்னாடி வந்து மயிலகண்டு எல்லாம் விரும்பினாங்க. முன்னாடி வந்து மயிலகண்டு மாதிரி ஒரு இது எதுவுமே கிடையாது. இந்த போர் மாடு சொல்றாங்க இருந்துட்டாலுமே அது இந்த போர் மாட்டை இதுக்குள்ள விட்டுருமே நம்மளுக்கு எப்படி தெரியும்னா கசகசன்னு தெரியும். கரும்போரு செம்போரு அதாவது மெயினான மாடு 4 நாள் இருந்தாட்டே அந்த மாட்டுக்கு எடிப்பா இருக்கு. செம்போரு கரும்போரு ஊட நிறைய இருந்துட்டாலுமே அது பார்க்க விளங்காது. இப்ப இந்த மயில மாடுகள்ல 1-2 இருக்கட்டும் அதுவே நம்மளுக்கு எடுப்பா தெரியும். அந்த மாடு வந்து கசவு முசன் இருந்துட்டாலுமே ரொம்ப கரும்போரு செம்போரு இப்படி மைனா போர் இப்படி ஊட கலந்துட்டாலுமே கசகசன் இருக்கும். அப்படிங்க. அதனால விரும்புறது இல்லை நீங்க? ஆமா அது விரும்புறது இல்ல அப்படின்னா அது ஒப்பாது. 1-2 இருக்கணும் அதுவே நல்லா இருக்கு. சரிங்க. வேற தரமான கால கண்ணுங்க காமிங்க. அதே கொம்பு வந்துருச்சு. அதே கலர் தான் வருது. இதே மாதிரி இருக்கும். இதே இந்த மாட்டுக்குள்ள அதே கலர் தான் வருது. இது நீ வந்து தாய் உயரம் வரும்போது இத காட்டுல கொம்பு கூடும். கொம்பு நல்லா உங்க கடையில இருக்க மாடுகளுக்கு கொம்பு பெரிய கொம்பு. இத காட்டுல கொம்பு கூட வரும். நல்லா வரும். லட்சணமா இருக்கு மாடுங்க. சரிங்க சரிங்க. அசோ முசன் இல்லாம வேற என்னமா நல்லா குடுக்கற மாதிரி ரெண்டு பல்லு கண்டு குட்டி காமிங்க. குடுக்கற மாதிரி கண்டு குட்டி ரெண்டு பல்லு கண்டு குட்டி வந்து நம்மதுல பூரம் கொடுத்தாச்சியா? பூரம் கொடுத்தாச்சா? ரெண்டு பல்லு கண்டு குட்டி எதுமே இருக்காது. நம்மளுக்கு தேவைக்குன்னா வச்சாதே நிக்கும். அப்படினா இந்த ரெண்டு பல்லு இந்த பூரம் எல்லாம் நீங்க கடைக்கு வச்சிருக்கீங்க? எங்களுக்கு வச்சிருக்கு. பூச்சிக்கு பூச்சிக்கு வச்சிருக்கீங்க. இப்போ அது எத்தனை பேர் வந்து கேட்டு இந்த ஒரு காலைய மட்டும் 50,000 ரூபாய் கேட்டாக. அடே அப்பா உன்ன மட்டும் 50,000 ரூபாய்க்கு. நாங்க தள்ளையா எங்களுக்கு வேணும்யா பூச்சிக்கு வேணும் நீட்டி வச்சிருக்கோம். சரிங்க சரிங்க வச்சிருக்கோம். இப்ப நம்ம அந்த காலைய வந்து 75,000 ரூபாய்க்கு கேட்டாங்க. வேற அது என்ன மாடுங்க? கரும்போரு 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 கடறி இந்த மாதிரி கடறிகளுக்கிட்டே மாட்டுகளுக்கிட்டே இப்ப வந்து விரும்புறாங்க. அதனால நாங்க ஒவ்வொன்னு நம்ம கிட்ட இருக்கு. ஆனா பெரும்பாலும் உங்க கடையில மயில கண்ணுங்க தான். மயிலதே மயிலதான் மயிலவே எங்க இதுல பூரா கருமயில மயில காரி மயில அதுதான் இருக்கும். மற்றபடிய போரெல்லாம் அதிகமா இருக்காது. நம்ம போரெல்லாம் அதிகம் விரும்பிக்கிறவ மாட்டோம். விரும்பிக்கிறவ மாட்டீங்க? விரும்பிக்கிற மாட்டோம். இப்பதான் அந்த எல்லாமே போர் கண்டு வேணும் கரும்போரு வேணும் செம்போரு வேணும் சொல்றதுக்காக வேண்டி இப்ப ரெண்டு காலையில விட்டுருக்கோம். ரெண்டு காலையில இப்பதான் மாத்திரை விட்டுருக்கீங்க? இப்பதான் விட்டுருக்கோம். சரிங்க சரிங்க. இது இல்லாம செம்போர் மாடு ஒண்ணு பாத்தனே இந்த காரி மாடு காமி செம்போர் ஒண்ணு இருக்கு. அதான் அங்க இருக்குங்க.
இது என்ன காரம் பசு என்ன? ஆ காரம் பசு காரி காரி அது அப்படி காரி வெள்ளை மயிலை அந்த அந்த செம்பூர் இது நம்ம செம்பூர். இது வந்து நம்ம பூர்வீக மாட்டுல இருந்து தற்காலிகமா பிறந்தது. பூர்வீக மாடு நாலு தலைமுறை சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நாலு தலைமுறையில இருந்த மாடு இது. அந்த வார்க்கம் அது அந்த வார்க்கம். ஆனா இது வந்து கொஞ்சம் உயரம் கம்மியா தான் வருது. உயரம் கம்மியா இருக்கு. தாய் வந்து கொஞ்சம் சின்ன மாடு, உயரம் கம்மியா இருக்கு. ஆனா நல்ல கோபப்பிரியான மாடு. அது கண்டுதான் அந்த போர்க்காண்டு. முடியல. இதை வந்து இப்போ நிறைய ஆள் கேட்டாங்க, அது சாமிக்கு விட்டுருக்காங்கன்னு சொல்லவும் நீங்க வேற எதை கூட வச்சுக்கோங்க கொடுங்கன்னு சொன்னாங்க. சாமி கூப்பிட்டு நாங்கள் என்னைக்குமே மாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படியே நிறுத்தி வச்சுருக்கோம்.